வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ். இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஃபேமஸான ஒரு பிரட்டல் கறி, பிலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் போட்ட ஒரு பிரட்டல் கறி. பிலாப்பழ காலத்தில் நிறைய பிலாக்கொட்டை வாங்கக்கூடியதாக இருக்கும், இல்லாட்டி வீடுகளில் இருக்கிற பழங்கள்லேயே நிறைய எடுக்கலாம், அதில் எடுத்து சமைக்கிறது. இது எங்களுக்கு எங்களோட தமிழ் கடையில் வந்திருந்தது. அதை பார்த்த உடனே நான் முருங்கைக்காயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அவ்வளோ பெரிய மொத்த நல்ல காயின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஓகே நான் பிஞ்சாயிருக்கு நல்லா இருக்குது. அப்போ இதைத்தான் இன்றைக்கு ஒரு பிரட்டக்கறி வைக்க போகிறேன். அது இது கொஞ்சம் வெட்டி எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு முதல் முருங்கைக்காயை நாங்கள் எப்படி வெட்டுறேன்னு காட்டுறேன். எப்போவுமே முருங்கைக்காயை வந்து நாங்கள் இப்படி நார் எடுத்துட்டு இப்படி இப்படி பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டுறது. வெட்டிட்டு அந்த நாரை இழுக்கிறது, மொத்தமாக வெட்டாமல் எப்படி நாரை இழுக்கிறது அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எப்படி இந்த நாரை எடுத்து விடுறது இப்படி தான் வெட்டுறது. வெட்டிட்டு இந்த இந்த பீஸை வந்து இப்படி ரெண்டாக பிளந்து போடுவோம். இப்படி தான் எப்போவுமே முருங்கைக்காய் கறி வைக்கிறது. எப்படி அதே போல் இப்போ பிலாக்கொட்டையிலையும் வெட்டி எடுப்போம். இது வெட்டுறதுக்கு வந்து இது ரெண்டாக பிளந்து பிளந்து போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், குட்டி குட்டியெல்லாம் வெட்டக்கூடாது. அதனால் இதில் வந்து இங்கே பாருங்க, இதை வெட்டி பார்ப்போம். எப்படி பிளந்துட்டு இது நிகம் இருந்தால் ஈஸியாக உரிச்சிடலாம். இங்கே பாருங்க, நிகம் இருக்கிறபடியாக உரிக்க ஈஸியாக இருக்குது. இப்படி எடுத்து இப்படி போட்டால் தான் கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன நான் போட்டேன். இது இது கொஞ்சம் அந்த ஷொப்பில் இருந்த காயண்ட வழியாக அந்த அந்த கடும் ஃப்ரெஷ்ஷில் நாங்கள் பழத்தால் எடுத்து உடனே சமைக்கிறதா இருந்தால் தோல் கலரவே கலராது, இது ஈஸியாக வருது. இங்கே பாருங்க, இது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஒரு ட்ரிக் இருக்குது என்னென்னு சொன்னால், உங்களுக்கு இந்த பிளாக்கொட்டை வந்து தோல் உரிக்கிறது சரியான சில நேரம் சரியான கஷ்டமாக இருக்கும், கலரவே கலராது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து ஒருக்கா பிளாக்கொட்டையை வந்து மைக்ரோவேவில் ஒரு ஒரு 10 செகண்ட் கன நேரம் விடக்கூட ஒரு 10 செகண்டுக்கு வச்சு எடுத்துட்டு பிறகு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தோல் கலரும். இது வந்து நீங்கள் செய்து பார்க்கலாம், உங்களுக்கு செட்டியாக காஸ்ட்டு சிலது வந்து இப்படி ஒட்டி போயிருக்கும், கலட்டவே முடியாமல் இருக்கும். அப்படியானதுன்னு சொன்னால் ஒரு ஒரு கொஞ்சம் கன நேரம் விட்டுறக்கூட அவிஞ்சு போயிடும், பிற கறியின்ட டேஸ்ட்டே மாறிடும் இல்லோ. அதனால் ஒரு 10 செகண்டுக்கு ஃபுல் ஹீட்டில் படக்கண்டு வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கடகடண்டு தோல் உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். நான் அப்படி செய்திருக்கிறேன் முந்தியெல்லாம். இது வந்து ஈஸியாக இருக்கிறபடியாக வைக்க தேவையில்லை. இப்படியே நாங்கள் பாதி பாதியாக எங்களுக்கு தேவையில்லை. நான் கூட வாங்கினபடியாக என்னோட நடுக கிடைக்காதுல்லோ, அதால் கிடைக்க கூட வாங்கிடுவோம்ண்டு வாங்கினான். அதால் நான் இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன். கொஞ்சம் மண்டியில் முருங்கைக்காயை விட பிளாக்கொட்டை கூட இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காயை விட இது கூடவே இருக்கணும், அப்போ ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கும். இது தனி கறி கூட வைக்கலாம். ஆனால் நாங்கள் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் முருங்கைக்காய்க்கு பிளாக்கொட்டை போட்டு ஒரு கறி வைப்போம், சூப்பர் கறியாக இருக்கும். சரி, நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு அப்புறம் செய்ய போயிருக்க பார்க்குறேன். ஊரில் வந்து முருங்கைக்காய் என்று சொன்னாலே நல்லெண்ணெய் தான் பாவிப்போம். அங்கே வந்து நல்லெண்ணெய் ஆனக்கோட்டையில் தான் யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான நல்லெண்ணெய் கிடைக்கும். அது செக்கில் ஆட்டி எடுக்கிறவங்க இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு தெரியல, ஆனால் அதே நல்லெண்ணெய் தான் இங்கே கிடைக்குது பாருங்கோ. இதில் போட்டிருக்கு ஆனைக்கோட்டை சாப்பாட்டு நல்லெண்ணெய்ன்ட்டு போட்டிருக்கு. இதுதான் நாங்கள் ஊரில் வாங்குகிறாங்க, நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும், போய் வாங்கிட்டு வரலாம். அந்த நல்லெண்ணெய் தான் இதுக்கு மெயின். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூட விடணும், உங்களோட கறியின்ற அளவுக்கு தக்கன கொஞ்சம் நல்லெண்ணெயில் தான் இந்த முருங்கைக்காய் பொரிஞ்சு பிரட்டில் வரைக்க அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் ஒரு வாசமாகவும் இருக்கும். அதனால் நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கொள்ளுவோம். அதுக்காக ஆக இரம்பண்டியில் நான் ஒரு 3 மேசக்கரண்டி எப்படி விட்டுருக்குறேன் என்ற அளவுக்கு விட்டு அதுக்குள்ளே வந்து இந்த அஞ்சரைப்பட்டி அஞ்சரை இல்லை 7.5 பட்டியில் இருந்து கொஞ்சமாக கடுகு போடுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போடுறேன். அதுக்குள்ளே வந்து வெங்காயம் போடுறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறைய போடுவோம். ஊரில் வந்து முருங்கைக்காய் கறி என்றாலே சின்ன வெங்காயம் தான் நிறைய போடுவோம். ஆனால் நான் வந்து சின்ன வெங்காயம் போடவில்லை. பச்சை மிளகாய் விருப்பமெண்டாக சேர்க்கலாம். நான் வந்து பெரும்பாலும் தூள் போட்டு வைக்கிற உரைப்பு கறிகளுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன், ஏனென்றால் அது ஆக உரைப்பை கூட்டிடுமெண்டு.
என்னட்ட இருக்கிற ஹிமாலயா பிங்கி சால்ட்டில் கொஞ்சம் போடுறேன் இப்போதைக்கு வதங்குறதுக்கு. இது வந்து குத்தி வச்சிருக்கிறேன் காலி. கொஞ்சமாக எல்ஜி பெருங்காயம் போடுறேன். முருங்கைக்காய் கறி எண்டாய் தேவையில் இதுக்கு பிளாக்கோட்டை சேர்க்குறபடியாக போடுறேன். நாங்கள் எல்லாம் வெட்டி கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்காயை இதுக்குள்ளே போடுறேன். ஊர்லன்னு சொன்னால் மரங்கள் இருக்குது, மரத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக காலமேல அப்படிங்கி கொண்டு வந்து சமைக்க அது ஒரு வாசமும் ஒரு டேஸ்ட்டுமாகவே இருக்கும். இந்த முருங்கைக்காயை பார்த்த உடனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வருகுதே. முருங்கைக்காயே 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 என்று தான் நினைவு வருது. ஆஹா, இது ஒரு நல்ல சூப்பரான வாசனையான கறியாக வரும். ஒரு கொஞ்சம் வதங்கட்டும். முருங்கைக்காய் வந்து நல்ல சாஃப்டாக வதங்கி வரணும். ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ முருங்கைக்காய் பிள்ளை ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டார். ஏன்னு சொன்னால் பிளாக்கொட்டை வந்து கொஞ்சம் குயிக்காக அவிஞ்சிடும். முருங்கைக்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் தடிப்பாக இருந்தது என்றால் அவியறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் முதல்ல போட்டுட்டு இப்போ நாங்கள் வெட்டி கழுவி வச்சிருக்கிற பிளாக்கொட்டைகளை இதுக்குள் குதிக்க விடுவோம். இதையும் ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்குவோம். நல்லெண்ணெய் விட்ட நாங்கள் தானே, அப்போ நல்லெண்ணெயில் அவர் தாராளமாக வதங்கி கொண்டிருப்பார். இப்போவே கறியை பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் தான், நல்லெண்ணெயில் தான் இது வதக்கணும். அப்போ தான் இந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து கறி வைக்கிறது பெட்டர். அவசரப்பட தேவையில் மீடியம் ஹீட்டில் அவர் தாராளமாக வதங்கட்டும். அதுக்கு வந்து நான் இப்போ என்ன போட போகிறேன்னா, யாழ்ப்பாணத்து கறி பவுடர் போட போகிறேன். இப்போ ஏனெண்டா இது யாழ்ப்பாணத்து கறி இல்லோ, அதால் யாழ்ப்பாணத்து கறி பவுடரை போடுறேன். ஏனெண்டா எங்கட நாட்டில் எல்லாம் கிடைக்கிறபடியாக வாய் காட்டக்கூடியதாக இருக்குது. யாழ்ப்பாணத்து நல்லெண்ணெய், யாழ்ப்பாணத்து கறி பவுடர் இல்லையேண்டா பேசாமல் வாயை பொத்திட்டு சமைச்சிட்டு போயிருப்பேன். இது இங்கே கிடைக்கிறபடியாக எல்லாம் சொல்லி காட்டுறேன். சரி, இப்போ கறி பவுடர் எங்கட தேவையான அளவுக்கு போட்டு இப்படி ஒரு பிரட்டு பிரட்டிட்டு அந்த கறி பவுடர் எண்ணெயில் கொஞ்சம் பிரளட்டும். அப்போ தான் அதுக்கு ஒரு கலரே வரும். எப்படி ஒரு எண்ணெயில் பிரட்டிட்டு அவர் அவியற அளவுக்கு தண்ணி விடுவோம். இதையும் கழுவு படட்டும். இந்த அகப்பை இப்போ பாருங்கோ, இந்த முருங்கைக்காயும் பிளாக்கொட்டையும் அவியணும். எல்லோ நெருப்பை மீடியம்லேயே வச்சு அவிய விடுங்கோ. நெருப்பை கூட்டி விட்டால் டக்குண்டு தண்ணி வற்றி போயிடும். ஆனால் காய் ஒன்றும் அவிஞ்சிருக்காது. அதனால் பொறுமை அவசியம். இந்த கறிக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அவியட்டும். நாங்கள் கொஞ்சம் உப்பு பார்ப்போம். உப்பு காணாட்டி போட்டுக்கொள்ளலாம். ஓகே, கொஞ்சம் உப்பு போடத்தான் வேணும். நாங்கள் இப்போ இவரை மெல்லமாக மூடி வச்சு அவிய விடுறேன். இது இப்படி அவியக்கில் பேசாமல் விடாமல் இடக்கிட திறந்து இப்படி பிரட்டி விட்டு தான் மூடி விடுங்கோ. இப்போ பாருங்கோ, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தி வந்துட்டுது நான் விட்ட தண்ணி. ஆனால் இந்த பிளாக்கொட்டை வந்து அவிய இல்லைங்க பாருங்க. இப்படி நசிக்க அவர் நசிய இல்லை, ஹார்டாக இருக்கிறார். அதால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி விட போகிறேன். அதை கவனித்து கொள்ளுங்க. அந்த பிளாக்கொட்டை வந்து சாஃப்டாக அவியத்தானே வேணும். அதால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி மூடி இப்படி மீடியம் ஃபயரில் அவிய விடுவோம். நல்லா அவியட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்க, நான் நல்லா நெருப்பை குறைச்சி மூடி வச்சேன். எந்த ஒரு கறியும் நெருப்பை குறைச்சி மெல்லிய நெருப்பில் மூடி வச்சு விட்டால் நல்லா அவிஞ்சிடுவார். அப்போ இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டார். இங்கே அந்த பிளாக்கொட்டையை இப்படி அமர்த்தேக்க கட் ஆகிறார். இங்கே பார்த்தீங்களோ, இப்போ அவிஞ்சிட்டார். இனி வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி வற்ற விடுவோம். பிரட்டல் கறியை தான் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து இனி கொஞ்சம் நெருப்பை கூட்டிட்டு திறந்து விடணும். அப்போ இந்த தண்ணி புஷ்ஷண்டு வத்திடுவார். அதுக்கு பிறகு இறக்க போயக்கில் இதுக்கு வந்து தாராளமாக என்ன போட போகிறேன்னு தெரியுமோ எனக்கு? இப்போ வந்து இருகுறு சந்திர யோகம் போல. அதால் தாராளமாக கருகப்பில கிடைக்குது. கொஞ்ச காலமாக நான் அழுது கொண்டல்லோ இருந்தேன்.
இப்போ வந்து தாராளமாக கருகப்பிலை கிடைக்குது. அதனால் கடைசியில் இந்த கருகப்பிலையை போடுறேன். இந்த கருகப்பிலையில் வந்து நிறைய அயன் இருக்குது, மற்றது இந்த வாய்வு குணங்களை போக வைக்கும். இந்த வயிற்றில் வாய்வு குணம் அதிகம் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இந்த கருகப்பிலையை வந்து காலம பின்னேரம் ஒரு நெட் எடுத்து பச்சையாக சாப்பிட்டா அதெல்லாம் சுவம் வந்துடும். அயன் நிறைய இருக்குது, அயன் குறைபாடு உள்ளாக்கள் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட கருகப்பிலையை எதுக்கு நாங்கள் அந்த எண்ணெய்க்கை போட்டு ஆரம்பமே வதக்கி பிரட்டி எடுக்கணும், அதால் தான் நான் கடைசியாக போடுறேன். அப்போ பாருங்க, பார்க்கவும் ஒரு வடிவாக இருக்கும், அதுங்க சத்துக்களும் பெருசாக வீணாகாது. அதால் இறக்க போய்க்க போட்டு எப்பவும் பழகினீங்கன்னா நல்லா இருக்குமென்றது எந்த கருத்து, நீங்களோட விருப்பம். சில பேருக்கு பச்சை கருவேப்பிலை சாப்பிட பிடிக்க இல்லைன்னு சொன்னால் பொறிச்சு தான் எடுக்கணும், வாசத்துக்காக போகிறது. நான் இப்போ பாருங்க போட்டோன்னே கம கம கமண்டு வாசம் வருது. இங்கே பாருங்க நல்லா வதங்கி வாரார், அந்த எண்ணெய் திரண்டு வருது. எல்லோ நல்லெண்ணெய் சேர்ந்து அது பொறிஞ்சு வருது, சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் நான் சொன்ன மாதிரி நெருப்பை கூட்டி வச்சு நல்லா இறக்குவோம். கடைசியில் தேவைப்பட்டால் ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து லைம் ஜூஸ் விடலாம். பெருசாக தேவைப்படாது, பட்டா விடலாம். இதுக்குள்ள நீங்கள் வந்து கரம் மசாலா போடுறண்டா கூட இப்போ போடலாம், ஒரு கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். இங்கே பாருங்க சூப்பரான பிரட்டக்கறி ரெடி ஆயிட்டுது. இங்கே தண்ணியெல்லாம் வத்திட்டாருங்க. இப்போ அவர் அந்த நாங்கள் விட்ட நல்லெண்ணெயில் சாடையாக பொரியிறார். அப்படி பொரியட்டும், அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக கொடுக்கும். அந்த நல்லெண்ணெயில் பொரிஞ்சு 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 ஃப்ரெண்டு வரைக்க நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ வந்து எங்கட கறி ரெடி ஆயிட்ட. இதோ யாழ்ப்பாணத்து முறையில் செய்த பிலாக்கொட்டை முருங்கக்காய் பிரட்டல் கறி சூப்பராக ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்களோ நல்ல ஒரு பிரட்டல் கறி அழகாக வந்திருக்குது. ஓகே, இதனை பார்த்து ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய்.